இதுதான் வந்து அப்பாச்சி 90 ஜிபி பாக்கறது பலபல இருக்கா சோல்ஜர்ஸ் இந்த பவர் இங்க வந்து இது மூலமா வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கு போகும் வருதுவே வெள்ளை வருதுங்களா ஹாய் சோல்ஜர்ஸ் இன்னைக்கு பார்த்தா கீழே ஒன்று இருக்கு ஞாபகம் இருக்கா சோல்ஜர்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டம் லூப்டு பிசி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பண்ணி கொடுத்தது புதுசாக பார்க்குறவனா உள்ள போகிறது தண்ணி ஸோ தண்ணியை வச்சு பிசியை கூல் பண்ணுறதா இந்த பிசி இது எதுக்கு இன்றைக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் சீன நண்பர்கிட்டேருந்து ஜிபியூக்கான வாட்டர் பிளாக்கை வாங்கியிருக்கோம் இதுதான் சீன நண்பர்கிட்டேருந்து வாங்கின வாட்டர் பிளாக் தெரியுதுங்களா பல பல இருக்கு பாருங்க ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை ஓப்பன் பண்ணி வெளியெடுப்போம் முதல்ல வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக கழட்டுவோம் அவ்வளவுதான் இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இந்த நண்டி ஆனா இதுல கூலர் பாங்க குட்டியா இருக்கு வாட்டர் பிளாக் ஃபேன் வச்சு கூல் பண்ணா இவ்வளவு பெருசா இருக்கும் பட் நம்ம லிக்விட் கூலர் போகும்போது குட்டியாயிடும் இது வர வச்சிருவோம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வால்வை திறந்தால் தண்ணி மொத்தம் வெளியே வந்துடும் ஆனா இப்ப திறந்துடக்கூடாது அதுக்கு ஒரு மேட்டர் ஒன்று வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் நான் மறந்துட்டேன் அது என்னன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தான இல்ல நம்ம கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணணும் மாரியாச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ட்ரைன் பண்ணோம் ட்ரைன் பண்றது நான் ஒரு மேட்டர் வச்சிருக்கேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து அந்த வால்வ்ல கனெக்ட் பண்ணி தண்ணியை வந்து ரீடைரக்ட் பண்ணி பிடிக்கணும் எதுல அப்படின்னா அந்த வாட்டர் கேர்ல வருது வெள்ளையே வருதுங்களா ஒண்ணுமே இல்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் இந்த கிராபிக்ஸ் கார்டை வந்து பிரிச்சு நடுவுல இருக்கிற இந்த தமத்தோண்டு பிசிபி மட்டும் வெளியெடுக்க போறோம் இப்ப என்ன பண்ணலாம் இதை வந்து ஓபன் பண்ணுவோம் ஸோ முதல்ல வந்து பின்னாடி இருக்கிற ஜிபி வந்து பிரிக்கணும் க்ரூஸ் எல்லாமே கஸ்டம் லூப்புக்காக ஓபன் பண்ணா வாரண்டி போகுமான்னு கேட்டீங்கன்னா போகும் ஆனால் மேட்ரு என்னன்னா நாம கிட்ட ஏடி பிசி ஃபேக்டரி அப்படின்னு ஒரு மேட்ரு இருக்கிறதுனால நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தரைஸ்டு பீப்புள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக லிங்க் இருக்கிறதுனால நம்ம வந்து ஓப்பன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே பட் நீங்கள் பண்ணீங்கன்னா வாரண்டி கிளைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் ஆனால் இன்னொரு மேட்ரு என்னன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது என்ன இந்த கஸ்டம் லுப் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி நிறைய பேருக்கு வந்து பண்ணணும் அப்படி ஏன் அப்படின்னா நான் தாய்லாந்து போன சோல்ஜர்ஸ் ஃபுல்லாகவே கஸ்டம் லுப் பிசியாக வச்சிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து செகண்ட் ஹேண்ட் கேமரா ஒருத்தர் வித்துட்டு அவன் வந்து கஸ்டம் லூப் பிசி வச்சிருக்கான் ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா வந்து கஸ்டம் லூப் பிசி வந்து இங்க வாங்குறது கஷ்டம் சோ அதுக்காக தான் வந்து நம்மளே வந்து பண்ணி கொடுக்குறோம் இன் கேஸ் நீங்க பண்ணா வந்து कांटेक्ट பண்ணுங்க ஆக்சுவல் மெயில் ஐடி இருக்கும் அதுக்கு இது பண்ணுங்க தெரியுங்களா இந்த வாரண்டி வாங்கி இருக்கீங்களா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இதுக்குமே நமக்கு தேவைப்படுது இந்த பேக் பிளேட் தனியா கலக்கணும் இப்ப ஐ அம் தி பவர் ஆஃப் தி வேர்ல்ட் எடுத்தாச்சு இது வந்து தெர்மல் பேட் இந்த ஸ்க்ரூஸையும் கழட்டி முன்னாடி கழட்டி தனியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வந்துச்சு பாருங்க இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ் கார்டில் இது மட்டும்தான் வந்து நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு மேலாம் ஹீட் சிங்க கூலிங்காக மட்டும் ஓகே அடுத்து வந்து பாருங்க நாலு ஸ்க்ரூ கழட்டணும் ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ என்னென்னா வந்து இந்த மேலே இருக்கிற ஃபேனை வந்து கழட்டிட்டோம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம் கை நடுங்குது பார் வந்துச்சு பாருங்க இதுதான் வந்து 4090 இதுதான் நம்மளோட மெயின் கிராஃபிக்ஸ் கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் மெமரி 12 GB கிராஃபிக்ஸ் கார்டு 8 GB கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லலாம் அது எல்லாமே இதுதான் இந்த சிப்பில் தான் இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து VRM இதற்கு பவர் கொடுக்குறது அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பயாஸ் ஒன்று இருக்குது பவர் இங்கே வந்து இது மூலமாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கு போகும் அண்ட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே HDMI கேபிள் மூலமா நமக்கு வந்து அவுட் புட் வரும் அவ்வளோதான் பார்த்துங்க போர்டு கடைசியாக பார்த்துங்க ஏன் அப்படின்னா வந்து இந்த போர்டை கூட வந்து இதை வந்து வச்சு மூட போகிறோம் ஆனாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் பண்ணோம் அந்த என்ன மேட்டர்னா தெர்மல் பேட்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் ஓகே சோல்ஜர்ஸ் தெர்மல் பேடெல்லாம் வச்சாச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா அதில் இருக்க பிரிதெல்லாம் பீல் பண்ணிடுவோம் அவ்வளோதான் தெர்மல் பேடு போட்டாச்சு இப்போ தெர்மல் பேஸ்ட் போட்டால் போதும் ரொம்ப முக்கியம் சோல்ஜர்ஸ் ஜிபியூக்கு தெர்மல் பேஸ்ட்டு இதை போட மட்டும்னு வைங்க உங்கள் நேரம் பண்ணலாம் வேஸ்ட் ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து அப்படியே வச்சிட வேண்டியதுதான் இதை அப்படி இப்படி படுக்க போட்டு ஆடாமல் அசையாமல் க்ரூஸ் வந்து போட்டுடணும் சோல்ஜர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிளேட் இந்த இருக்குது பாருங்கள்
ஸோ இந்த இடத்துல வந்து வெள்ளை வெள்ளையே தெரிது ப்ரோ. என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த தெர்மல் பேடெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை க்ளீன் பண்ணும்போது அது அப்படியே வெள்ளை வெள்ளையாகிடுச்சு. ஸோ அது ப்ராப்ளமே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ என்ன வந்து இது எல்லாத்துக்கும் வந்து தெர்மல் பெஸ்ட் வைக்கணும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அவ்வளோதான். ஜிபி பார்க்கறது பல பல இருக்கா சோல்ஜர்ஸ். கடைசியாக ஒன்றே ஒன்று இருக்குது, ஐஓ ஷீல்ட். அவ்வளோதான் சொல்லி கிராஃபிக்ஸ் கார்டு ரெடி. கொஞ்ச நேரம் பார்த்துக்கங்க, இது அழகாக இருக்கா? அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? இல்லை இல்லை, இது வழியாக தண்ணி உள்ளே போயிட்டு இது வழியாக வரும். ஆனால் பாருங்கள், இங்கே ரெண்டு வாட்டர் இருக்கா, இங்கே ரெண்டு வாட்டர் இருக்குது. நமக்கு நாலு வாட்டர் தேவை, ரெண்டு வாட்டர் தான் தேவை. ஸோ அப்புறம் ரெண்டு வாட்டையை மூடணும். ஸோ இது இன்னும் இது இன்னும்போது கீழே இருந்தால் வந்து போகும். அப்போ இதை மூடிடணும், அவுட்டை மூடிடலாம் இந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடில் இதை மூடிடலாம். மேக்ஸ் டைட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிடணும், ஏன்னா அப்புறம் தண்ணி வெளியே வராது. இப்போ என்ன பண்ணலாம்னா, டைரெக்டாக இதில் மாட்டிட்டு நம்ம வந்து பைப்பை பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே சொல்ஜர்ஸ், கிராஃபிக்ஸ் கார்டை கடைசியாக மாட்டிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஊதுவத்தியை வந்து பெண்ட் பண்ணோம், சாரி பைப்பை. இது வரைக்கும்லாம் இந்த ரெண்டு மேட்ரு இதை முதல்ல கிளட்டிடணும். இந்த வரைக்கும் பாருங்க, இதுதான் அந்த பைப், ஜாயிண்ட் பைப். சோல்ஜர்ஸ், நம்மளோட ஆயுதத்தை எடுத்தாச்சு, தெரிஞ்சுங்களா? ஹீட் கன். இது என்னன்னா, இந்த இருக்குங்களா, இங்கேருந்து அப்படியே வந்து இங்கே ஒரு பெண்டை போடணும், பெண்டை போட்டு இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இந்த பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பெண்ட் பண்ணிட்டோம்னா 90 degrees இங்கே இது பண்ணலாம். ஸோ அதுக்கு பெண்ட் பண்ணுறதுக்கு இதற்கு வாங்க பாம்பு போன்று இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேலிபர். ஸோ அதை உள்ளே வச்சுட்டு என்னென்னா பெண்டு பண்ண வேண்டியதான். ஸோ எதுக்காக இதை உள்ளே விட்டுட்டு பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நசங்காது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெண்ட் பண்ணுறதுக்கான டூல். ஓகே, ஹீட் பண்ணுவோமா? கம்மியான ஸ்பீடில் பொறுமையாக பண்ணுவோம். 90 degrees இங்கே பாருங்க, ரெண்டாயிடுச்சு வருங்க. அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்து கட் பண்ணணும், 3 centimeters கட் பண்ணணும். ஓகே, 3 centimeters. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக கட் பண்ண இல்லையா, கட் பண்ணணும்னா அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து ஷார்ப்பாக இருக்கிறது வந்து கம்மி பண்ணும். இப்போ பெண்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது நமக்கு இன்னொரு ஐட்டம் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங். இது எல்லாங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணுற வேண்டியதான். சரிங்களா சோல்ஜர்ஸ், இப்போ எப்படி இருக்கு? ஒரு பைப் முடிச்சாச்சுங்களா? இப்போ அடுத்த ஒரு பைப்பை பெண்ட் பண்ணோம். அடுத்தது ஒரு அடிக்கவே இல்லை, அலற இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றணும். ஓகே சோல்ஜர்ஸ், பைப்பை பெண்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு ஃபிட்டிங் இருக்குது, ஆல்ரெடி ரெண்டு ஃபிட்டிங் மாட்டியிருக்கு, தெரிஞ்சுங்களா? அந்த ரெண்டு வந்து ஆல்ரெடி இருந்தது. அவ்வளோதான் சொல்ஜர்ஸ், பைப்பை போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணியை ஊற்றணும். ஆல்ரெடி எடுத்த தண்ணி கொஞ்சம் இருக்குது. இது பத்தலை அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பாட்டில் இருக்குது, பால் பாட்டில். ஆனால் அது கூட நம்ம என்ன பண்ணோம்னா காத்தடிக்கணும். அதை காற்று என்னன்னா லீக் டெஸ்ட் பண்ணணும் சொல்ஜர்ஸ், தெரியுதுங்களா? இது வந்து காத்தடிக்கிற மெஷின். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ப்ரெஷர் இதில் பில்ட் ஆகும், அந்த ப்ரெஷர் இதில் வந்து காட்டும். அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆஃப் அன் அவர் கழிச்சு வந்து நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி காற்றடிச்சிட்டு போனால் எங்களை ஈஸியாக இருக்கும். 0.5 bar, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7.5 PSI. ஓகேங்களா, ரொம்ப அடித்தாலும் வந்து பைப்பு வெடிச்சிடும். ரொம்ப அடித்தாலும் வந்து பைப்பு வெடிச்சிடும் அப்படின்ட்டு. 0.5 நிக்குதுங்களா? இதே 0.5 நான் போய் சாப்பிட்டு வரப்போ, சாப்பிட்டு வந்தப்பறம் நிக்கிறான்னு பாத்துக்கணும். உணவு இடைவேளைக்கு பிறகு சோல்ஜர்ஸ், அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. 0.5 இருந்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, அதாவது ஒரு பதம் கம்மியாயிருக்கு. ப்ரோ ஒரு பதம் கம்மியாச்சா லீக் ஆமா ப்ரோனா? லீக் ஆகாது, ரொம்ப குறைஞ்சதான் பிரச்சனை. அது 1 hour ஆயிருக்கு, ஹாஃப் அன் அவர் தான் வரேன் சொன்னோம், 1 hour ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது ப்ராப்ளம் இல்லை. அப்போ நம்ம லீக் டெஸ்ட் சக்சஸ். ஆனால் எதுக்கு நம்ம என்ன பண்ணா இருக்கு, அதை கொஞ்சம் டைட் பண்ணிப்போம். சோல்ஜர்ஸ், தண்ணியை ஃபில் பண்ணலாம். இங்கே பாருங்க வாட்டர் பாட்டில். 3, 2, 1. ஏ எங்கே இருக்கு, மேலே இருக்கு. செகண்ட் ட்ரிப். சோல்ஜர்ஸ், பாதிலே தண்ணி காலியாகி போச்சு. இதை பாருங்க, ஏன்னா ஜிபி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் பைப்பு பெருசாக போட்டிருக்கோம், அதனால வந்து நமக்கு தண்ணி பார்த்தா போயிடுச்சு. இதை பிரிக்கணும். பால் போன்று வெண்மையாக உள்ளது நண்பர்களே. இது கூட வந்து 750 ml ஆஃப் டிஸ்டில்ட் வாட்டர். பாலமம்மா இந்த படம் பண்ணலனா நான் வந்திருக்க மாட்டேன். தண்ணி ஃபில் பண்ணியாச்சு, போடுமா மோட்டரை? 3, 2, 1. இப்போ என்னென்னா வந்து நம்ம வந்து போட்டு விட்டுட்டு போக போகிறோம், நாளைக்கு தான் வரப்போகிறோம் திருப்பி. ஸோ அதனால் வந்து லீக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக எப்பயும் போல் டிஷ்யூ பேப்பர் வந்து எந்தெந்த லீக் ஆகுமோ அங்கெல்லாம் வச்சு மூடணும். காலைல வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஈரமாச்சுன்னா அப்போ லீக் ஆகுதுன்னு அர்த்தம். நக லீக் ஆனால் இங்கே தான் ஆகணும், ஏன்னா மீதி எடுத்து நம்ம தொடவே இல்லை. ஸோ இந்த ரெண்டு இடத்துல கூட வச்சுருவோம். நாளை வருகிறோம் சோல்ஜர்ஸ், பாய். The next day. சோல்ஜர்ஸ், ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஓட விட்டுருக்கோம். ஓட விட்டதில் தண்ணி லீக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போமா? இல்லை இது வேலை இல்லை, தண்ணிலாம் இல்லை, ஹீட்டாக தான் இருக்குது. அப்படி திங்க
வளர்ப்போம்.